வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. டிக்டாக் காதலனுடன் மனைவி சென்று விட்டார், மகளும் அவருடைய காதலருடன் சென்று விட்டார். தனிமையில் இருந்த குடும்பத் தலைவன் மனம் உடைந்த நிலையில் வீடியோ வெளியிட்டு விட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். திருப்பூரில் நடந்தது. என்ன, எல்லாரையும் மன்னிச்சிருங்க, நான் சாக போறேன். இறுதி மரண வாக்குமூலம். என்னால் என் மனைவி என் குழந்தைய விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியல. அவங்க நல்லா இருக்கட்டும்ங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நான் வந்து பார்க்க போனேன். என்னால் முடியல, அவங்க கெட்டு போகிறது என்னால் சலிக்க முடியல. ஏன்னா நான் இருந்து உயிரோடு இருந்து அவங்க கெட்டு போகிறத பார்க்குறக்கு நான் அதுக்கு முன்னாடியே நான் செத்து போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது என்னோட மரண வாக்கு மூலம். தவறான உறவு காரணமாக மனைவியும் மகளும் தன்னை விட்டு பிரிந்து சென்றதால் மனமுடைந்த குடும்பத் தலைவர் ரவி தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் பதிவு செய்த வீடியோ இது. வாழ்க்கையை என் முன் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துங்க. என் பையனும் என் அக்காவுக்கு கூட இருந்துக்குவான், அவங்க பார்த்துக்குவாங்க தாயாக்கு தாயா. ரவியின் வாழ்க்கையில் நடந்தது என்ன? திருப்பூர் பொம்மநாயக்கன் பாளையத்தை அடுத்த ஜி என் பாலன் நகரை சேர்ந்தவர்கள் 44 வயது ரவி, 35 வயது கனகவள்ளி தம்பதி. இந்த தம்பதிக்கு 16 வயதில் மகளும் 15 வயதில் மகனும் உள்ளனர். திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் ஆட்டோ ஒர்க் ஷாப் நடத்தி வந்தார் ரவி. கடந்த 3 கனகவள்ளி மற்றும் அவரது மகள் காணாமல் போனதாக அனுப்பர்பாளையம் காவல் நிலையத்தில் ரவி புகார் அளித்தார். போலீசார் விசாரணையில் இருவரும் பெரியார் நகரில் உள்ள ஒரு மகளிர் விடுதியில் தங்கியிருந்தது தெரியவந்தது. காவல் நிலையம் வரவழைத்து அவர்களிடம் போலீசார் விசாரித்ததில் கனகவள்ளி தனது கணவர் ரவியுடன் செல்ல மறுத்துவிட்டு தாய் வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டார். ஆனால் கனகவள்ளியும் அவரது மகளும் மீண்டும் அதே மகளிர் விடுதிக்கு சென்றுவிட்டனர். இதனை அறிந்த ரவி கடந்த 24 அங்கு சென்று தன்னுடன் வருமாறு இருவரிடமும் கெஞ்சியுள்ளார். ஆனால் அவர்கள் வர மறுத்ததோடு அவரை தரக்குறைவாக பேசி திட்டியுள்ளனர். இதனால் கடுமையான மன உளைச்சல் அடைந்த ரவி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கு முன் அவர் தனது சகோதரிகளுக்கு அனுப்பி வைத்த வீடியோவில் மனைவி தன்னுடன் வாழ மறுத்ததால் வேறு வழியின்றி தற்கொலை முடிவெடுத்ததாக கூறியுள்ளார். கொண்டு போய் அந்த ஈரோட்டில் வச்சு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. மனம் ரொம்ப வேதனையாயிருச்சு. நான் 1 நான் படாத பாடு இல்லை, சூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, வேலை செய்ய முடியாமல் நைட்டு பூரா உட்காந்து அழுது. என்னோட நல்ல குடும்பம், என் மனைவி 19 என் கூட வாழ்ந்து ஒரு கெட்ட பேர் கூட நானும் அவளை சொல்லி அப்படிங்கிற சொல்ல என்னைக்கு அவள் லவ் பண்ண ஆரம்பித்தாலோ அன்னையிலிருந்து நான் கண்டிஷன் பண்ணேன். என் மனைவியும் ஃபோனை பேச வேண்டாம் அப்படின்னு கண்டிஷன் பண்ணேன். வேற எந்த தகாத வார்த்தையும் எந்த இதுவும் பேசல. நீ ஒரு உதாரணமா இரு, நல்ல பொம்பளையா இருக்கிற, எங்கேயும் கசகச பண்ணிக்காத, எந்த குறையும் இல்லாம நீ இருக்கணும். எனக்கு என் மனைவியும் என் குழந்தை பிரிஞ்சு என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கனகவள்ளிக்கு டிக்டாக் மூலம் ஒரு தனியார் நிறுவன ஊழியருடன் பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. அதேபோல் ரவியின் 16 மகளுக்கும் ஈரோடு சூரம்பட்டியை சேர்ந்த அருண்குமார் என்ற இளைஞருடன் காதல் ஏற்பட்டுள்ளது. தாயும் மகளும் தங்கள் காதலர்களோடு எந்நேரமும் செல்போனில் அரட்டை அடித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 1.5 இது பற்றி தெரியாமல் இருந்த ரவிக்கு சமீபத்தில் தெரிய வந்ததும் அவர் கண்டித்துள்ளார். ஆனால் இருவரும் தங்கள் காதலர்களோடுதான் வாழ்வோம் என கூறிவிட்டு மகளிர் விடுதிக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனால்தான் மனமுடைந்த ரவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்கின்றனர் போலீசார். இது திருப்பூர் அனுப்புறப்பாளைய காவல்நிலைய ஆய்வாளருக்கும் ஏட்டையா அவர்களுக்கும் ரொம்ப காலத்தொட்டு கும்பிடுக்கிறேன். எப்படியாவது அவங்கள அவங்ககிட்ட வந்து பிரித்து கூட்டு வந்து திரும்ப ஈரோடு போகாத அளவுக்கு நீங்கள் அவன் மேலே நடவடிக்கை எடுத்து எக்காரந்த கூட்டும் அவங்க ஈரோடு போகாமல் அவங்க அம்மாட்டையே இருந்து அவன் வாழ்க்கையை என் முன் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க. என் பையனும் என் அக்கா தங்கச்சி கூட இருந்துக்குவான், அவங்க பார்த்துக்குவாங்க தாயாக்கு தாயா. ரவியின் இறுதி வாக்குமூலம் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.
இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள அனுப்பர்பாளையம் போலீசார் கனகவள்ளி மற்றும் அவர் தொடர்பான நபர்களுடன் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை